அனைவருக்கும் வணக்கம். நிகழும் மங்களகரமான விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி செப்டம்பர் 28, 2019 திங்கட்கிழமை இரவு 3:42 குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனது சொந்த ராசியான தனுசு ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பின் வர இருக்கின்றார். இங்கு அவர் பயணம் செய்து ராசி மண்டலத்தில் உள்ள 12 ராசிகளுக்கும் மாற்றங்களை நிகழ்த்துவார். விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் தனது சொந்த வீட்டில் சனி மற்றும் கேதுவுடன் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். கடகத்தில் உச்சமாகவும் மகரத்தில் நீச்சமாகவும் இருக்கிறார். குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இருக்கும் பொழுது நன்மையான பலன்களையே அளிப்பார். குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட தான் பார்க்கும் ராசிகளுக்கு மிக மிக நல்ல பலன்களை வழங்குவார். அதன்படி 5, 7, 9ஆம் பார்வையால் மேஷம், மிதுனம், சிம்மம் ஆகிய ராசிகளுக்கு மிக மிக சிறப்பான பலன்களை வழங்க இருக்கின்றார். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடகராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு வரும் குரு பகவான் இந்த ஓராண்டு தங்களுக்கு நல்ல பலனையே அளிக்க இருக்கின்றார். கடகராசிக்கு 6ஆம் வீட்டில் குரு வருவதால் அங்கு ஏற்கனவே சனி மற்றும் கேதுவால் ஏற்பட்ட கெடுபலன்களை குறைப்பார். குரு பகவானின் பார்வை கடகராசிக்கு 10, 12, 2 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். 10ஆம் வீடு தொழில்ஸ்தானம். எனவே தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் புது புது மாற்றங்களையும் எதிர்கொள்வார். தொழில் மூலம் நல்ல பணவரவும் கிடைக்கும். 12ஆம் வீடு விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை சுப கிரகமான குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு சுப விரயமே ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் வண்டி வாகனம், வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. 2ஆம் வீடு குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் குடும்பத்தில் உற்சாகம் மேலோங்கும். ஏற்கனவே இருந்து வந்த கசப்போனவர்கள் நீங்கி குடும்பத்துடன் ஒற்றுமையாக இருப்பர். குடும்பத்தில் உங்களின் சொல்லிற்கு மதிப்பு ஏற்படும். குடும்பத்தின் தேவையறிந்து அதை நிறைவு செய்வீர்கள். தொழில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதியவர்களை நம்பி அதிகப்படியான முதலீடுகள் செய்ய வேண்டாம். பங்குச்சந்தை மற்றும் யூக வணிகத்தில் நல்ல வருமானத்தை பெறலாம். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலைகள் அமையும். அரசு வேலை கிடைப்பதற்கும் வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல இணக்கமான செயல்பாடுகளே கிடைக்கும். அதே நேரத்தில் எதிர்பாலினத்திடம் கவனமாக பழக வேண்டும். ஜாமீன் கையெழுத்து போடுவது, கொடுக்கல் வாங்குதலில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். கடன்கள் சுலபமாக கிடைத்தாலும் எதிர்கால தேவைக்கு சேர்த்து வைப்பது நல்லது. பெண்களுக்கு குடும்பத்தில் உங்களது செல்வாக்கும் சொல்வாக்கும் கூடும். அதே நேரத்தில் வயிறு மற்றும் முதுகு சம்பந்தமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கவனமாக இருக்கவும். நோய் தாங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சிறு சிறு நோய்களுக்கு கூட உடனடியாக மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்ளவும். தந்தையின் உடல்நலத்திலும் கவனம் தேவை. 6ஆம் இடத்து குருவினால் சுப பலன்களையே அனுபவிக்க போகின்றீர்கள். ஏற்படும் சிறு சிறு தடங்களை தவிர்க்க திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட்டு வரலாம். அருகிலுள்ள சிவாலயங்களில் திங்கட்கிழமை விளக்கேற்றி வழிபடுவது நல்லது. வாழ்க வளமுடன். அடுத்தடுத்த ராசிகளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் செய்யவும்.